நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு வெகு நாட்களாக அந்த சுபத்துவம் விளக்க வீடியோக்களை போட்டு தயாரிச்சு, புதனுடைய சுபத்துவம் பாவத்துவத்தை விளக்கணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கு செவ்வாயுடைய குறைந்த அளவு சுபத்துவம், அதிக அளவு சுபத்துவம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, அதை பற்றிய ஒரு இரண்டு விதமான ஜாதக விளக்கத்தை தற்போது பார்க்கலாம். பொதுவாகவே செவ்வாய் வந்து மருத்துவத்திற்கு முதன்மையான கிரகம் அப்படின்னு சொல்கிறேன். செவ்வாய் மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம், கட்டிடம், நெருப்பு அப்படின்னு சொல்லுவேன். ஒரு சில தலங்களில் செவ்வாய் முதன்மை கிரகம். எந்த ஒரு தொழிலுக்கும் என்னுடைய சுபத்துவ பாவத்துவ சூட்சும வலு அமைப்பின் தத்துவத்தின் கோட்பாட்டின்படி உங்கள் ஜாதகத்தில், ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தின் எண்ணங்களும் தொழிலும் உங்களுக்கு 100% அமையும் அப்படிங்கிறத 100% துல்லியமாக சொல்கிறேன். ஜோதிடம்ங்கிறது ஒரு அனுமான கலை என்பதையும் தாண்டி ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்துடைய தொழில் அமைப்புகள் இருக்கும். சரி, இப்போது ஏற்கனவே சில பேருடைய ஜாதகங்களை போட்டிருக்கிறோம். சில விஷயங்களை எதாவது போட்டேன்றதை வரிசையாக இருக்கிற வேலைப்பொழுதில் மறந்துட்டேன். ஆனால் என்னை ஒரு கமெண்ட் அடிக்கடி பார்க்குறேன், செவ்வாயின் சுபத்துவம் விளக்குங்கள் ஐயா, செவ்வாயின் சுபத்துவங்கள் விளக்குங்கள் ஐயா அப்படின்றதுனால இன்றைக்கு செவ்வாயுடைய இரு வேறு நிலைகளை கொண்ட சுபத்துவ அமைப்புகளை பார்க்கலாம். முதல்ல வந்து மருத்துவ காரகன் இல்லையா, அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் கூட சில விஷயங்கள் விளக்கமாக போடுவோம். ஆக ஒருவர் செவ்வாய் சுபத்துவமாக, ஜாதகத்தில் செவ்வாய் அதிக சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் முதல் நிலை மருத்துவராக இருக்கிறார். குறைந்த அளவு சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் இரண்டாம் நிலை மருத்துவராக இருப்பார். இந்த மருத்துவராகிறதுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, ராசி லக்னத்திற்கு 10 இடத்தோடு செவ்வாய் சுபத்துவமாக தொடர்பு கொள்ளும்போது இது வந்து பெரும்பாலான ஜாதகங்களில் பொருந்தும். அதனை அடுத்து அதிக சுபத்துவமாக இருக்கும் பொழுது 10 இடத்தோடு அவர்கள் தொடர்பு கொள்ளாமல் இருந்தாலும் கூட ஒரு ஜாதகத்தின் அதிக சுபத்துவத்தின் தன்மையில் செவ்வாய் வந்து மருத்துவராக இருப்பார். சிம்மம் வரைக்கும் குறைந்த அளவு சுபத்துவம்னு கொண்டு வந்துடுவேன். சிம்மத்தின் மேல், சிம்மத்தில் செவ்வாய் இருக்கும் பொழுது கூட செவ்வாய் ஒரு 10 இடத்தோடு தொடர்புகள் ஏதேனும் ஒரு வகையில் வந்தால் நிச்சயமாக அவர் வந்து மருத்துவ அமைப்பில் படிக்க முடியும். ஏன்னா இன்றைக்கு நிறைய பேருடைய கனவு எம்பிபிஎஸ் தானே, அந்த நீட்டு தேர்வில் போவோமா எதுவாமா அப்படின்னு தானே பார்க்குறாங்க. ஆக இப்போது இரண்டு விதமான ஜாதகத்தை போடுறேன். முதல்ல ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட். அதில் ஏன் அதை வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், மேல் பார்வைக்கு நான் சொல்லுகின்ற அத்தனை விதிகளும் பொருந்தி இருக்கிற மாதிரி தெரியும் மேல் பார்வைக்கு. ஆனால் ஜோதிடம் வெகு ஆழமானது இல்லையா, எப்போவுமே ஜோசியம் ரொம்ப ஆழமானது. அப்போ அத்தனை விதிகளும் இருந்தும் ஏன் இவர் வந்து மருத்துவராகாமல் ஃபிசியோதெரபிஸ்ட் ஆனார் அப்படின்னு பார்த்தா, அந்த நான் சொல்லுகின்ற குறைந்த அளவு சுபத்துவம் அதிக அளவு சுபத்துவத்துக்குள்ளே வந்துடணும். அப்போ முதல்ல இப்போது போடப்படுகின்ற ஒரு ஜாதகம், இப்போது போடப்படுகின்ற கும்ப லக்னம், கேட்டை நட்சத்திரம், விருச்சிகராசி ஜாதகம். அமெரிக்காவில் ஃபிசியோதெரபிஸ்டாக இருக்கிறார். ஜாதகம் இப்போ வருது பாருங்கள், ஜாதகத்தோட அமைப்பு சொல்லிடுறேன். 11/9/1967 ஆண், மாலை 5:30 ஈரோட்டில் பிறந்திருக்கிறார். மாலை 5:30 11/9/1967 ஈரோட்டில் பிறந்திருக்கிற ஜாதகம். ஜாதகம் இப்போது வருது பாருங்கள். கும்ப லக்னம், 2 சனி, 3 ராகு, 6 குரு, 7 சூரியன் சுக்கிரன், 8 புதன், 9 கேது, 10 சந்திரன் செவ்வாய். ஆரம்பகால திசை இருப்பு, ஜனனகால திசை இருப்பு, புதன் திசையில 0 வருடம் 9 மாதம் 7 நாட்கள் மீதம் இருக்கின்ற நிலைமையில் இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறார். தற்போது அமெரிக்காவில் டெட்ராய்டு நகரில், அமெரிக்காவில் ஒரு பெரிய நகரத்தில் வந்து ஃபிசியோதெரபிஸ்டாக இருக்கிறாரு. அவரே ஃபிசியோதெரபிஸ்ட்டு சொல்லி கொடுக்குறார். ஃபிசியோதெரபிஸ்ட்டை வந்து சொல்லி கொடுக்குற தன்மை இல்லை, அதுவே வந்து அவரே ஒரு புது முறையான, அதாவது மருந்தில்லா மருத்துவம் என்பதைப் போல உடற்பயிற்சியின் மூலமாகவே சில விதமான இது மூலமாகவே ஒரு விதமான நோய்களை, அதாவது இப்போ இந்த ஆர்த்தோன்னு சொல்கிறோம் இல்லையா, உடைந்த எலும்புகள், நரம்புகள், இந்த மாதிரியான இதை வந்து அவருடைய புதுவிதமான மருந்தில்லா உடற்பயிற்சியின் மூலமாகவே தீர்த்து கொள்ளுகின்ற ஒரு விதமான முறைகள் மூலம் அந்த நகரத்தில் பிரபலமான ஃபிசியோதெரபிஸ்ட் மருத்துவராக இருக்கிறார். நேரடியான எம்பிபிஎஸ் படித்தவர் இல்லை. ஆக இவருடைய இப்போது இவருக்கு நடக்கின்ற தசா அமைப்புகளை பார்த்தோம்னா, ராகு திசையில் குருபுக்தி இவருக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ராகு திசையில் குருபுக்தி எப்போது நடந்து கொண்டிருக்கிறது, ராகு திசையில் குருபுக்தி வருகின்ற மார்ச் மாதம் சென்ற 1 தேதியிலிருந்து வருகின்ற 26/7/2023. சரி, இந்த ஜாதகத்தை
குறைந்த அளவு சுபத்துவம், செவ்வாயின் சுபத்துவம் என்பதற்காக நான் சொல்றேன். இவர் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார். ஏன்னா லக்னத்திற்கு பத்தாம் இடத்தோடு குரு தொடர்பு கொள்றார். உச்ச குரு எப்போது இரண்டு பத்தாம் இடங்களோடு தொடர்பு கொள்ளுகிறதோ அப்போது சொல்லிக் கொடுப்பதில் ஆர்வம் இருக்கும்னு சொல்றேன். இது ஒரு வித்தியாசமான ஜாதகம், பிசியோதெரபிஸ்ட், மருத்துவர் அல்லாத ஜாதகம். முதலில் அந்த ஜாதகத்துடைய முதன்மையான போக்கை, மேலோட்டமாக தெரிகின்ற போக்கை பார்த்து விடுவோம். செவ்வாய் சந்திரனோடு சேர்ந்து, அதாவது வளர்பிறை சந்திரனோடு சேர்ந்து, நீச்சம்ன்றதெல்லாம் எடுக்க வேணாம்னு அடிக்கடி சொல்லுவேன். நீச்சம்ன்றது ஒரு குறையாக இருந்தாலும் கூட சந்திரனை ஒளித்தன்மையோடு பார்க்க வேண்டும். வளர்பிறை சந்திரனாகி சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரங்களாக அமர்ந்து செவ்வாய் திக்பலமாகி பத்தாம் இடத்தில் ஆட்சி நிலை பெற்று சந்திரனாலும் உச்ச குருவின் பார்வையாலும் சுபத்துவப்படுத்தப்பட்ட மேம்போக்காக பார்க்க போவோமேயானால் அதிகமான சுபத்துவமாகி மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய ஜாதகமாக தெரியும். என்னுடைய சுபத்துவ சுற்றுமோடு கோட்பாட்டின் படி அதோட ஜாதகமே கொஞ்சம் யோக ஜாதகம். ஏனென்றால் தனிப்புதன் உச்சமாகி லக்னாதிபதியை பார்க்கிறார். லக்னாதிபதியை தனிப்புதன் பார்ப்பதும் ராசியை குரு பார்ப்பதும் உச்சகுரு பார்ப்பதும் நல்ல கிரகங்கள் உச்சமாகி வலிமையாக இருக்கிறதும் லக்னாதிபதியை குருவும் உச்சகுருவும் பார்க்கிறார். பாருங்க, லக்னாதிபதியே உச்சனின் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். இரண்டு உச்ச கிரகங்கள் லக்னாதிபதியை பார்க்கின்றன. ஒரு ஜாதகர் மேம்பட்ட நிலையில் இருக்கிறார் அப்படின்னா அந்த பாவத்துவம் சுபத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டாலே அவர் எப்படிப்பட்ட தன்மையோடு இருப்பார் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, பனிரெண்டாம் இடம் அதிக சுபத்தன்மையாக இருந்தால் வள்ளல் தன்மையோடு இருப்பார்னு ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன்னா இவர் பெரிய வள்ளல். பனிரெண்டாம் இடம் அதிக சுபத்துவமாக இருந்தால், பனிரெண்டாம் இடத்தோடு சுக்கிரன் தொடர்பு கொண்டிருந்தால், பனிரெண்டாம் இடத்தோடு உச்ச கிரகம் தொடர்பு கொண்டிருந்தால், பனிரெண்டாம் அதிபதியே உச்சனாக உச்சனுடைய அமைப்புகள் இருந்தால், ஒருவர் அதிகமான செலவாளியாக தான் சம்பாதிக்கும் பணத்தை பிறருக்கு செலவு பண்ணுபவராக தர்மம் செய்பவராக இருப்பார். அந்த தர்ம குணம் உள்ளவர் இவர். ரொம்ப தயால குணமும் தர்ம குணமும் இருக்கக்கூடிய ஒரு ஜோதிடத்தில் ஆர்வம் உச்சன் வந்துருதுல, உச்ச அமைப்புகள் வந்துருதுனாலே, புதன் உச்சம்ன்றதுனாலே ஜோதிட அமைப்புகள் வந்துருது. ஆக இவர் அமெரிக்காவில் பிசியோதெரபிஸ்டாக இருக்கிறார். மேம்போக்காக பார்த்தால் பத்தாம் இடத்தில் செவ்வாய் திக்பலமாகி வளர்பிறை சந்திரனோடு சேர்ந்து உச்ச குருவின் பார்வையில் இருப்பதால் இங்கே அதிக சுபத்துவமான கிரகம் செவ்வாயின் ஆயிடுது. ஆனால் இவர் ஏன் மருத்துவராகாமல் பிசியோதெரபிஸ்டாக ஆனார் அப்படிங்கிற அமைப்பை நம்ம பார்த்து விட்டோம் அப்படின்னா இங்கே என்னுடைய சுபத்துவ சூட்சும அவளை தேடிக்குள்ள சற்று ஆழமாக உள்ளே போனால், இப்போ நீங்கள் இந்த ஜாதகத்தில் இதில் போட முடியாது. நீங்கள் உங்கள் நீங்கள் வச்சுருக்கிற சிஸ்டம் அமைப்புகளில் அந்த டிகிரி வைஸ் வந்துடுங்க. டிகிரி வைஸ் பார்க்க போனால் குரு உச்ச குரு 29 டிகிரியில் இருக்க செவ்வாய் 7 டிகிரியில் இருக்கிறார். அதாவது உச்ச குருவின் பார்வை 22 டிகிரி அளவிற்கு இங்கே செவ்வாய்க்கு விளக்கம் இருக்கிறது. ஆக மேம்போக்காக பார்க்கும் பொழுது அதிக சுபத்துவமாக இருப்பதைப் போல தோன்றினாலும் 22 டிகிரி அளவிற்கு பார்வை விளக்கம் இருப்பதால் இங்கே செவ்வாயின் சுபத்துவம் குறைந்த அளவிற்கே இருக்கிறது அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, அதனை அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் 7 டிகிரியில் இருக்க சந்திரனும் அடுத்து தனுசு ராசிக்கு போகக்கூடிய 29 டிகிரியில் தான் இருக்கிறார். செவ்வாய்க்கும் சந்திரனுக்கும் 22 டிகிரி தூரம் இருக்கிறது. சந்திரனால் செவ்வாய் சுபத்துவப்படுத்தப்படுவதன் அமைப்பு குறைவாக இருக்கிறது. அதை போலவே குருவின் பார்வையும் 20 டிகிரி இருக்கு. இங்கே ஸ்தான பலத்தோடு குறைந்த அளவு சுபத்துவத்தை செவ்வாய் பெற்றிருப்பதால் இவரால் MBBS மருத்துவராக முடியாமல் இவர் இங்கே பிசியோதெரபிஸ்ட் என்ற ஒரு அமைப்பில் இருக்கிறார். இதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு நிலை, அதாவது பிசியோதெரபிஸ்ட் என்ற ஒரு நிலைமை இங்கே வந்துடுது. அதோடு இப்போ நான் சொன்ன மாதிரி பிசியோதெரபிஸ்டா மட்டும் இவரே பண்ணலை, ஒரு பள்ளி மாதிரி ஒரு இவரே வந்து பிசியோதெரபிஸ்டுங்களை வேலைக்கு வச்சுக்கிட்டு இவர் ஒரு இந்திய முறையை கண்டுபிடித்து வர்ம கலைன்ற மாதிரி கூட வச்சுக்கோங்களேன். வர்ம கலையில் சில இதில் அந்த உடம்பை வந்து இது அது என்ன பண்ணி உடல் கூறியல் படியே வந்து ஒரு மருத்துவ நோய் தீர்க்கிற முறைகள்லாம் இருக்குல்ல, சுளுக்கு எடுக்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். சுளுக்கு எடுக்கிறது ஆர்த்தோ கீர்த்தோ சில விஷயங்களை இவரிடம் அமெரிக்க மருத்துவர்களே வந்து ஐடியாக்கள் கேட்கின்ற அளவிற்கு மருத்துவர்களுக்கும் பாடம் எடுக்கிறார். இப்படிப்பட்ட சில நோய்களை இந்திய முறைப்படி அமெரிக்க மருத்துவர்களுக்கு இந்திய முறைப்படி சில விஷயங்களை இப்படி செய்யலாம் அப்படின்னு இது பண்ணுறாரு. அந்த ஒரு விதமான ஒரு பிசியோதெரபி மருத்துவராக இருக்கிறார். அதற்கு காரணம் ஆறாம் இடத்தில் குரு உச்சமாகி ராசி லக்னத்திற்கு 2 10 இடங்களோடு தொடர்பு கொள்வது தான். எப்பவுமே ஒன்று சொல்லுவேன், வாத்தியாராக இருக்கணும் ப்ரொஃபஸராக இருக்கணும் சொல்லிக் கொடுக்கணுன்ற ஆர்வம் வந்துருச்சுனாலே குரு 2 10 இடங்களோடு தொடர்பு கொள்ளணும்னு சொல்லுவேன். அந்த அமைப்பு மிக தெளிவாக இருக்கிறது. ஆகவே இங்கே குறைந்த அளவு சுபத்துவம், லக்னமே பாருங்க, ஜாதகமே யோக ஜாதகம்,
லக்னாதிபதி உச்சகுருவின் வீட்டில் வந்து உச்சபுதனின் பார்வையில் இருக்க, லக்னம் சுக்கிரனின் பார்வையில் இருக்கிறது. சில நேரங்களில் எல்லாருமே ஒரு நல்ல விதமாக இருக்கிறாங்களே, நம்ம மட்டும் நல்லா இல்லையே அப்படின்னு தான் அந்த ஜாதக அமைப்புகளை தெளிவாக பார்த்து விட வேண்டும். எல்லாருக்குமே, அதாவது கொடுத்து வைத்த ஜாதகங்கள்னு சில ஜாதகங்களை சொல்கிறேன் இல்லையா, பாபத்துவ ஜாதக அமைப்பு, சுபத்துவ ஜாதக அமைப்பு. இங்கே இந்த அமைப்பின்படி ஒரு நிறைவான வாழ்க்கையை இவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தனக்கு மிஞ்சி அதிகமாக சம்பாதிக்கின்ற அத்தனை பணத்தையும் ஒரு வள்ளல் தன்மையோடு பிறருக்கு உதவுகின்ற ஒரு அமைப்போடும் இருக்கிறார். ஆகவே இந்த அமைப்பு அதற்கான ரீசனையும் சொல்லிட்டேன், 12 சுப இதாக இருக்குன்றதையும் சொல்லிட்டேன். அடுத்து செவ்வாயின் உயர்நிலை சுபத்துவம், உண்மையான எம்பிபிஎஸ் அமைப்பு. அதுலேயும் மேற்போக்கா செவ்வாய் பாதிக்கப்பட்டிருப்பதைப் போல தோன்றினாலும் அந்த ஜாதக அமைப்பையும் சொல்கிறேன். இப்போது இங்கே இந்தியாவில் மருத்துவராக இருக்கின்ற அடுத்த நிலை ஜாதகம் இப்போது திரையில் வரப்போகிறது. இன்னொரு நிலை ஜாதகம், அந்த ஜாதகத்தை இப்போது பார்த்துருவோம். அதாவது இப்போ பார்த்தோம்னா இன்னொரு ஜாதகத்தை போட சொல்கிறேன். இந்த ஜாதகர் 7/3/1990 இப்போது திரையில் வருகின்ற ஜாதகம். 7/3/1990 இரவு 10 செஞ்சி, திருவண்ணாமலை மாவட்டம் செஞ்சியில் பிறந்திருக்கிறார். இந்த ஜாதகர் இப்போது எம்பிபிஎஸ் மருத்துவராக இருக்கிறார், 30 தான். ஜாதகத்தை பார்த்துருவோம். ஜாதகம் இப்போ திரையில் வந்துச்சு பாருங்க. துலாம் லக்னம், 3 4 சுக்கிரன் ராகு செவ்வாய், 5 சூரியன் புதன், 9 குரு, 10 சந்திரன் கேது. சரி, இந்த அமைப்பில் லக்னாதிபதியோடைய இது தசாபக்தி அமைப்புகள். சனி திசையில் 11 வருடம் 7 மாதம் 3 நாட்கள் மீதம் இருக்கின்ற நிலைமையில் இந்த ஜாதகர் தற்போது எம்பிபிஎஸ் டாக்டராக இருக்கிறார். சரி, எம்பிபிஎஸ் டாக்டராக இருக்கணும், நம்முடைய வழக்கமான விதி என்ன? ராசி லக்னத்திற்கு 10 செவ்வாய் தொடர்பு, சுபத்துவமாகிய செவ்வாய் தொடர்புகளின் நிலைமையில் ஒருவர் செவ்வாயின் முதல்நிலை காரகத்துவமான மருத்துவராக இருப்பார். இங்கே எதற்காக இந்த ஜாதகத்தை எடுத்திருக்கிறார்னா, செவ்வாய் பாதிக்கப்பட்டிருக்கிறார், ராகுவால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். ஆக இந்த அமைப்பில் மேம்போக்காக தெரிகின்ற ஒரு விஷயங்கள், பௌர்ணமிக்கு அருகில் பிறந்திருக்கிறார். அதாவது மாசி மகத்திற்கு இன்னும் 2 ஆயுள்யம் முடிஞ்ச மாசி மகம்னு தான் 90% ஒளித்திறனுடன் கூடிய சந்திரனோடு பிறந்திருக்கிறார். ஆனால் அந்த சந்திரன் கிரகணமாக இருக்கிறார், நேரடியான கிரகணம் இல்லை, செவ்வாய் கேதுவோடு தான் சேர்ந்திருக்கிறார். இங்கே ராகுவோடு சந்திரன் சேர்ந்திருந்தால் அவர் டாக்டர் இல்லை, ஏன்னா சந்திரனுடைய ஒளி குறைந்திருக்கும். ராகுவோடு இங்கே சந்திரன் இணைந்திருந்தால் நிச்சயமாக இவர் மருத்துவராயிருக்க முடியாது. கேதுவோடு சேரும்போது அந்த ஒளி குறைவு இருக்காது அப்படின்னு அடிக்கடி சொல்கிறேன் இல்லையா, நம்முடைய சுபத்துவ பாவத்துவ தத்துவத்தின் அடிப்படையில். இங்கே இந்த ஜாதகத்தை பாருங்க, ராசிக்கு 10 செவ்வாய், லக்னத்திற்கு 10 ஸ்தான பலத்தோடு உச்சமாகி பார்க்கிறார். ஸ்தான பலம் இங்கே முக்கியம், ராசி கட்டத்தில் மட்டும்தான் ஸ்தானபலம், அம்ச கட்டத்துக்கு போயிடாதீங்க. அம்சத்தில் இங்கே இருக்கின்ற சென்ற ஜாதக அமைப்புகள்லையும் சரி, அம்சத்தை சொல்லலை, சென்ற ஜாதக அமைப்பில் அம்சம் இந்த அம்சம், ஏன்னா ராசி கட்டத்தில் விளக்குனாலே போதுன்ற மாதிரி வந்துட்டேன். சென்ற ஜாதக அமைப்பின்படி வந்து செவ்வாய் வந்து புதனுடைய வீட்டில் சுபத்துவமாக இருக்கிறார். இந்த ஜாதக அமைப்பில் சனியின் செவ்வாய் சனி வீட்டில் இருக்கிறார். அம்ச கட்டம் இது வேண்டாம், இருந்தாலும் கட்டத்தை போட்டு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கம்ப்யூட்டர் வச்சிருக்கிறவங்க எல்லாருமே சிஸ்டத்தில் பார்க்குறீங்க இல்லையா, அதில் பாருங்கள். இந்த ஜாதகம் செவ்வாயின் உயர்நிலை சுபத்துவத்திற்கு அடையாளமாக நான் காட்டக்கூடிய ஒன்று, உயர்நிலை சுபத்துவத்திற்கு அடையாளமாக காட்டக்கூடிய ஒன்று. ஆக இந்த அமைப்பில் செவ்வாய் லக்னத்திற்கு 10 பார்த்து ராசிக்கு 10 இருக்கிறார், சுக்கிரனோடு சேர்ந்திருக்கிறார். எத்தனை டிகிரியில் இங்கே வந்து சொல்லிடுறேன், செவ்வாயின் ஸ்தான பலம் மிகவும் அதிகமாக இருக்கிறது. உச்ச செவ்வாய் சுபத்துவப்படுத்தப்பட வேண்டும்ன்றது அடிக்கடி சொல்கிறேன், சூட்சமோடு சுபத்துவம். இங்கே செவ்வாய் 3 இருக்க ராகு 21 18 விலகி இருக்கிறார். 13 அப்பாலே சில விஷயங்களை சொல்லியிருக்கிறேன், 22 விலகி இருந்தால் இணைவே இல்லைன்னு சொல்லியிருக்கிறேன். ஆக அந்த அமைப்பின்படி செவ்வாய் 18 அமைப்பில் ராகுவுடன் விலகி இருக்க சுக்கிரனுக்கு 6 சுபத்துவமாக இருக்கிறார். ஸ்தானபலம் என்கின்ற உச்சத்தோடு சுக்கிரனுக்கு 6 திக்பலம் உள்ள நட்பு வீட்டில் இருக்கின்ற நல்ல நிலையில் இருக்கின்ற சுக்கிரனுக்கு 6 செவ்வாய் அதிகமாக சுபத்துவப்படுத்தப்பட்டிருக்கின்ற அதே நிலையில் நேரடியாக 5 இன்னும் 1 பௌர்ணமியாக போகின்ற சந்திரனின் பார்வையில் இருக்கிறார்.
இந்த ராகுகேதுக்கள் மட்டும் இப்போ இந்த இதில் சேராமல் இருந்ததுன்னா இது வேற மாதிரியான ஜாதகமாக இருக்கும். அதாவது ஒளித்தன்மை கூடுதல் குறைவு மட்டும் புரிஞ்சுக்கங்க. இந்த ராகுகேதுக்கள் மட்டும் இப்போது தெரிகின்ற ஜாதகத்தில் சுக்கிரன் செவ்வாயோடு சேராமல் அங்கே சந்திரனோடு சேராமல் இருக்கும் பொழுது வேறு விதமான அதிவுன்னத மருத்துவ அமைப்பு அல்லது அதிவுன்ன அதிகார அமைப்பு அப்படி போயிருக்கும். அது என்னன்றது அப்புறம் பார்க்கணும். லக்னாதிபதி லக்னாதிபதி தான் வலுவாக இருக்கிறாரு, சுக்கரனோடு சேர்ந்திருக்கிறார். லக்னாதிபதி பாபத்துவமாக இருந்தாலும் சந்திர அதியோகத்தில் இருக்கிறார். நான் அடிக்கடி சொல்லுகின்ற அந்த சந்திர அதியோகத்தையும் பார்த்துடணும். அது லக்னாதிபதிக்கு நம்ம இப்போ விளக்க போகிறது செவ்வாயை மட்டும்தான். ஆக இந்த அமைப்பில் இவர் தற்போது MBBS மாணவராக MBBS டாக்டராக இருப்பதற்கு காரணம் சந்திரனுக்கு 10ஆம் வீடு செவ்வாயின் வீடாகி லக்னத்திற்கு 10ஆம் வீட்டை உச்ச செவ்வாய் பார்த்து அந்த உச்ச செவ்வாய் 5 டிகிரிக்குள் சுக்கிரனுடன் இணைந்து சுபத்துவமாகி அதே 5-6 டிகிரிக்குள் சந்திரனின் பார்வையிலும் பொருத்தமாக மிக அதிக அமைப்பில் இருக்கிறதுனால தான் இந்த அமைப்பு தான் இவருக்கு வந்து மிக உயர்நிலை அமைப்பை கொடுக்கிறது. பொதுவாக இங்கே என்ன ஒரு குழப்பம் கூட உங்களுக்கு வந்துடும். குரு சூரியனை பார்க்கிறாரே, சிம்மம் வலுவாக இருக்கிறதே, இவர் ஏன் அரசியல்வாதியாகலை? சூரியன் தான் இங்கே சுபத்துவமாக தெரியும். இல்லை, குருவுக்கும் சூரியனுக்கும் 16 டிகிரி பார்வை விளக்கம் இருக்கிறது. அது வந்து சூரியனை குறைந்த அளவே சுபத்துவப்படுத்தும். இரண்டாவதாக சந்திரன் சுக்கிரன் ஆகிய 2 கிரகங்களுடைய அமைப்பில் ஸ்தான பலத்தோடு செவ்வாய் அதிகமாக இங்கே சுபத்துவப்படுத்தப்பட்டிருக்கிறார். ஸ்தான பலத்தோடு செவ்வாய் இங்கே சுபத்துவப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு மிகப்பெரிய ஒரு உயர்நிலை. ஆகவே செவ்வாயின் அந்த செவ்வாய்க்கு பல காரகத்துவங்கள் இருக்கின்றன. இப்போது மருத்துவ காரகத்துவத்தை எப்படின்றத சொல்லியிருக்கிறேன். அடுத்து இன்ஜினியரிங் அந்த குறைந்த அளவு சுபத்துவம் அதிக அளவு சுபத்துவம்னு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வர்ற நேரங்களில் மட்டும்தான் நீங்கள் வந்து அவர் இன்ஜினியராக இருப்பாரா, மருத்துவராக இருப்பாரா, காவல்துறை அமைப்பில் இருப்பாரா, என்ன அமைப்பில், டாக்டராக தான் இருப்பார்னு எப்படிங்க சொல்கிறீங்க? அவர் வந்து போலீஸாக கூட இருக்கும், அதுக்கும் அது சவாதானம் சொல்கிறீங்க. காவல்துறை அதிகாரம் என்று சொல்லப்படக்கூடிய அமைப்பிற்கும் வந்து காவல்துறை அமைப்பிற்கும் அவர் இவரைத்தானே சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா? அதற்கான சில அமைப்புகளையும் அடுத்தடுத்து சுபத்துவ படிநிலைகள் அமைப்பில் பார்க்கலாம். இப்போது செவ்வாயின் உயர்ந்த அளவு சுபத்துவம் குறைந்த அளவு சுபத்துவம் அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக இவர் இந்த 30 வயதாகின்ற இவர் MBBS மருத்துவராக இருப்பதற்கான 2 சுபகிரகங்கள் வளர்வரை சந்திரன் மற்றும் சுக்கரனுடைய இணைவுகள் கிடைச்சதுனால இந்த ஜாதகத்தில் செவ்வாயே அதிக அளவு சுபத்துவமான கிரகமாகி அதன் மூலமாக இவர் இங்கே மருத்துவராக இருக்கிறதை வந்து தெளிவாக உணர்த்துகின்ற ஒரு ஜாதகமாக இருக்கும். அவை அடுத்தடுத்து இது போன்ற குறைந்த அளவு சுபத்துவம் அதிக அளவு சுபத்துவம் சற்று உங்களுக்கு புரிகிற மாதிரியான சில வீடியோக்களை போடலாம். சரியா? ஓகே, எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள்.